हाय गाइस वेलकम टू नम्म वीट चैनल इन्नीकी नम्म चैनल ला वेट लॉस टिप्स तांगा पाका पोरो वेट लॉस अप्पडीनावे पोदुवा नम्म नाबगत्तुक्कु वर्रदु ओन्नु डयट इन्नोन्नु एक्सरसाइज डयट अप्पडीन पाथिंगना नम्म लाइफ स्टाइल ला कोंडु वर चिन्न चिन्न चेंजेस तांगा सो इन्नीकी वेट लॉस डयटुक्कान टिप्स तांगा पाका पोरो वांगा वीडियोक्कुल्ल पोलाम टिप नंबर वन हॉट वाटर नहीं वह नार्मल वाटर कोल्ड वाटर कुट वाटर वो वार्म वाटर वो कंस्यूम पड़कनों और वो थ्री टू फोर लिटर वाटर वो कंपा कुण हाट वाटर कुनिफिट पाती नम्बर सापड़ सापा वो सीक्रम से आगे वो हाट वाटर रोम यूस्फुल अद नम उड़ेस्ट्राल वो एरीकूर सकतियों सुड़ी सो नहीं वो कोल वाटर कुड़ों हाट वाटर वो कुण एम्टी स्टमक वो और हाफ लिटर वो हाट वाटर वार्म वाटर वो कुछ अब वो वेट लास्क रोम यूस्फुल टिप नंबर टू रेड्यूस युवर फुट क्वांटिटी सो फुट क्वांटिटी इं रो मुख्यों में सापाल अलव सापांग रोम मुख्यमें टिप नंबर थ्री उंगोड़ो ना सापाटे अट्लीस्ट रेजिटबल रे फ्रूट मारे पाको अंत वजिटबिसे नहीं सापाड़ो इप्लीकल अदमारी रे फ्रूट उर डेकन टिप नंबर फोर அதேமாதிரி உங்கள் ஃபுட்டில் வந்து ஸ்பினச் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க கீரை வகைகள் கீரையில் வந்து அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது ஸோ கீரை வகைகள் வந்து கண்டிப்பாக வெயிட் லாஸ் இருக்கிறவங்க எடுத்துக்கணும் அதே மாதிரி எக் எக்கு வந்து நீங்கள் ஆம்லெட்டாவோ ஆஃப் ஆயிலாவோ கலக்கியாவோ இப்படியெல்லாம் சாப்பிடாமல் ஃபுல் பாயில்டு எக்கை நீங்கள் எடுத்துக்கணும் எக்கை வந்து பாயில் பண்ணும்போது அதில் இருக்கிற கார்ப்ஸோட லெவல் வந்து ரெடியூஸ் ஆகி அதில் இருக்கிற ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து அதிகமாகும் ஸோ உங்களுக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து அதிகமாக கிடைக்கும் டிப் நம்பர் ஃபைவ் ஃபுட் டைமிங் நீங்கள் ஃபுட்டை வந்து ஸ்கிப் பண்ணுறதோ இல்லை டைமிங் கழித்து சாப்பிட்றதோ வந்து உங்கள் வெயிட் லாஸுக்கு ஒரு காரணங்க டிப் சிக்ஸ் உங்கள் டின்னரோட வந்து கார்ப்ஸோட ஃபுட்டை வந்து எடுத்துக்கக்கூடாது கார்ப்ஸ் அதிகமாக இருக்கிற ஃபுட்டை வந்து உங்கள் டின்னரில் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் டிப் நம்பர் செவன் ஸ்ப்ரவுட்ஸ் அப்படிங்கிற முளைக்கட்டிய பயிர் வகைகளை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் முளைக்கட்டிய பயிர் வகைகள் வந்து ப்ரோட்டீன் அதிகம் ஸோ நீங்கள் வந்து ப்ரோட்டீன் கன்சியூம் வந்து அதிகமாக உங்களுக்கு வேணும் டிப் நம்பர் எயிட் ப்ரோட்டீன் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்ஸ் எக் ஃபிஷ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமாக சாப்பிடணும் டிப் நம்பர் நைன் reduce your stress level உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆகிறதும் ஒரு வகையான வெயிட் கெயினுக்கு ஒரு காரணம் தாங்க ஸோ நீங்கள் உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவலை வந்து ரெடியூஸ் பண்ணணும் டிப் நம்பர் டென் வாக் இன்றைக்கி நம்ம லாக்டவுனில் வீட்டுக்குள்ளே இருக்கிறனால நம்மளால் எக்ஸசைஸ் பண்ணுறக்கோ ஜிம்முக்கோ போக முடியாது ஸோ அட்லீஸ்ட் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் 45 minutes வாக் பண்ணுங்கள் ஸோ வாக் பண்ணுறதும் வந்து நீங்கள் அந்த அன்னைக்கு சாப்பிட்ட ஃபுட் கேலரிஸை வந்து பேர்ன் பண்ணுறக்கு ரொம்ப உதவும் ஸோ இப்போ வெயிட் லாஸ் இருக்கிறவங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் ஸோ இப்போ என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம் டிப் நம்பர் ஒன் சுகருங்க ஒயிட் சுகர் வந்து வெயிட் லாஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் அதே மாதிரி சால்டட் ஐட்டம்ஸ் ஆயிலில் பொறிச்ச உணவுகள் இதை எல்லாத்தையும் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் டிப் நம்பர் டூ கார்ப்ஸ் அதிகமாக இருக்கிற ஃபுட் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும் எக்ஸாம்பிள் ரைஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கக்கூடாது டிப் நம்பர் த்ரீ பேக்கரி ஐட்டம்ஸ் பேக்கரியில் இருக்கிற சிப்ஸ் பப்ஸ் பன் இந்த மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது டிப் நம்பர் ஃபோர் கொலஸ்ட்ரால் ரிச் ஃபுட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகும் கொலஸ்ட்ரால் ரிச் ஃபுட் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா மட்டன் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும் டிப் நம்பர் ஃபைவ் குக்கீஸ் மைதா ஃபாஸ்ட் ஃபுட் இதை எல்லாமே அவாய்ட் பண்ணணுங்க குக்கீஸில் வந்து உங்களுக்கு அதிகமாக மைதா இருக்கும் ஸ்வீட் இருக்கும் ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாமே வந்து உங்களோட வெயிட் கெயினுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் ஸோ இதையெல்லாம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் வெயிட் லாஸ் ஆகிறத நீங்களே கண் கூட பார்க்க முடியும் டிப் நம்பர் சிக்ஸ் ராகி கஞ்சி இப்போ ராகி கஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்களே இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகி கஞ்சி வந்து பொதுவாக வந்து வெயிட் கெயினுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ ராகி கூல் குடித்தா வந்து உடம்பு போடும் ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் இருக்கிறவங்க வந்து ராகி வந்து கூலாக எடுத்துக்கிறத வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கணும்
டிப் நம்பர் 7 ஸ்வீட் ஐட்டம்ஸ் சாக்லேட்ஸ் கேக்ஸ் ஐஸ்கிரீம்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணுங்க. இதுவும் வந்து உங்களோட வெயிட் கெயினுக்கு ஒரு முக்கியமான காரணம். டிப் நம்பர் 8 லேட் நைட்டில் வந்து ஃபுட் சாப்பிட்றத நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அது பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் லஞ்சாக இருந்தாலும் டின்னராக இருந்தாலும் அந்தந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நீங்கள் சாப்பிட்றணுங்க. லேட் நைட் வந்து நீங்கள் சாப்பிட்ற ஃபுட் தான் வந்து உங்களுக்கு முக்கியமாக வெயிட் கெயினுக்கு காரணம். ஸோ லேட் நைட்டில் வந்து நீங்கள் ஃபுட் எடுத்துக்கிறத வந்து அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன இவ்வளோ டிப்ஸையும் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வெயிட் லாஸ் அப்படிங்கிற கோலை நிச்சயமாக அடைய முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் நாளைக்கு என்ன சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத ப்ரீ பிளானை இன்றைக்கே முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. க்ரியேட் அ மீல் பிளான் ஃபார் ஈச் டே. நான் போட போகிற நிறைய வீடியோஸும் வெயிட் லாஸ் சம்மந்தமாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.